வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ நேற்றைய வகுப்பில் என்ன பார்த்தோன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய இளமை பருவம், பல்துறை ஆற்றல், விடுதலை போராட்டத்தில் அவரோட பங்கு, நேதாஜி கூட அவருக்கு இருந்த தொடர்பு, இது வரைக்கும் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். நம்ம அதோட தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது முத்துராமலிங்க தேவருடைய பேச்சாற்றல், தேர்தலில் அவர் பெற்ற வெற்றிகள், குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டில் அவர் கலந்துக்கிட்டு அதை ஏற்படுத்திய விதம், இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த தலைப்பு முத்துராமலிங்க தேவருடைய பேச்சாற்றல், தேர்தல் வெற்றிகள், குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு, இதை நம்ம இப்போ பார்க்கலாம். நேற்று நம்ம பார்த்தோம், நினைவுபடுத்திக்கோங்க, அவருடைய இளமை பருவம், முத்துராமலிங்க தேவருடைய இளமை பருவம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் எந்த ஆண்டு எங்கே பிறந்தார், அவரோட பெற்றோர் பெயர் என்ன, அவரோட கல்வி, அதை பற்றி பார்த்தோம். அடுத்து பல்துறை ஆற்றல் அப்படின்றதுல அவருடைய இருமொழி அறிவு, அதுக்கப்புறம் என்னென்ன துறைகளில் அவர் புலமை பெற்றிருந்தார், அதையெல்லாம் பார்த்தோம். அடுத்து விடுதலை போராட்டத்தில் அவரோட பங்குன்னு சொல்கிறப்ப அவர் எப்படி தன்னோட பேச்சாற்றலால் மக்கள் மனசில் எழுச்சி ஊட்டினார் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். அப்புறம் நேதாஜி கூட அவருக்கு இருந்த தொடர்பு எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த பகுதி பேச்சாற்றல். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அவருக்கு இரு மொழியில் சொற்பொழிவாற்றுவது புலமை பெற்றவர், தமிழ் ஆங்கிலம் அப்படி ரெண்டு மொழியிலுமே நல்லா பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படின்றத நம்ம ஏற்கனவே படித்து தெரிஞ்சிருந்தோம். ஒரு தடவை வந்து சாயல்குடி அப்படின்ற ஊரில் விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற தலைப்பில் 3 மணி நேரம் இவர் சொற்பொழிவாற்றியிருக்கார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த கூட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராசர் வந்திருந்தார். அவர் இவரோட உரையை, இவரோட பேச்சை கேட்டு காமராசர் என்ன சொல்லியிருக்கார்னா, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி ஒரு பேச்சை இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா வீர பேச்சு, விடுதலை போ இவரோட அந்த வீரம் மிகுந்த அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அந்த பேச்சாற்றல் வந்து விடுதலை போருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் முத்துராமலிங்க தேவருடைய பேச்சாற்றல். நம்மளோட நாட்டு விடுதலை போருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமராசர் வந்து சாயல்குடியில் நடந்த அந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா வந்து முத்துராமலிங்க தேவருடைய பேச்சாற்றலை கேட்டு, தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு இவரை சொல்கிறது மிகவும் பொருத்தமாக இருக்குது இன்றைக்கி அவரை பார்க்குறப்ப, இவருடைய பேச்சு வந்து எப்படி இருக்குன்னா சிங்கம் முழங்குவது போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு அழைப்பாங்க. அதை வந்து அறிஞர் அண்ணா இந்த இடத்துல சுட்டி காமிக்கிறார். அது மாதிரி சொல்கிறது எவ்வளோ பொருத்தமானதுன்னு இன்றைக்கி நான் அவரோட உரையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே இவருடைய அந்த பேச்சு வந்து எப்படி இருக்குன்னா சிங்கம் முழங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ராஜாஜி ராஜாஜி வந்து இவரை என்ன புகழ்ந்து சொல்லியிருக்காரு, இவரோட பேச்சாற்றலை வியந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் வந்து அவர் பேசுறதில், அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவர் மனசில் பட்டதை மறைக்காமல் வெளிப்படையாக பேசுவாருன்னு, அதை தான் இந்த இடத்துல ராஜாஜி சுட்டி காமிக்கிறார். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல, அவரோட உள்ளத்திலிருந்து வருது, உதட்டில், அதாவது வெளிப்படையாக கிடையாது, ஆத்மாத்மா மனசுலேருந்து அவர் பேசுகிறார், மனசில் தோன்ற உண்மையை வெளிப்படுத்துகிறாருன்றத சொல்லியிருக்கார். அதே சமயம் உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசுவது அவர் வழக்கம். யாரோட வழக்கம், முத்துராமலிங்க தேவர். அவர் மனசில் என்ன படுதோ அதை அப்படியே வெளிப்படையாக, அந்த உண்மையை அப்படியே வெளியிடுவார், எதையும் மறைச்சி
பேச மாட்டார். அதை தான் வந்து ராஜாஜி நமக்கு சுட்டி காமிச்சு சொல்கிறார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வட இந்திய இதழ்கள், அதாவது நார்த் சைடில் இருக்கிற பத்திரிகைகள் இருக்கு இல்லைங்களா, வட இந்திய இதழ்கள் வந்து இவரோட உரை சட்டமன்றத்தில், இவருடைய அந்த பேச்சாற்றல் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் இல்லையா, அந்த பேசுகிற அந்த உரை வந்து எப்படி இருக்குதுன்னா, விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் இவங்க ரெண்டு பேருடைய காலத்தில் அவங்க பேசின அந்த பேச்சு, அந்த மேடை பேச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவருடைய பேச்சாற்றலும் இருக்குது அப்படின்றத வட இந்திய இதழ்கள் வந்து நினைவு கூர்ந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய பேச்சாற்றலை பற்றி காமராசர், அறிஞர் அண்ணா, ராஜாஜி போன்றோர் வந்து எப்படி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் இந்த பேச்சாற்றல் அப்படின்ற தலைப்பில் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இவர் தேர்தலில் பெற்ற வெற்றிகள், மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கிய முத்துராமலிங்க தேவர் வந்து 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டார், எதிர்த்து போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அந்த நேரத்தில் வந்து லண்டனில் பாரிஸ்டருக்கு படிச்சுட்டு வந்த கேடிகே தங்கமணி அப்படின்றவர் வந்து அவரோட பதிவை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்னா, இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும், பொப்புளி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட விவி கிரி அவர்களின் வெற்றியையுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இந்தியாவில் இருக்க மாணவர்கள் எல்லாரும் இணைந்து அவங்களுக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அப்போது அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, அப்போது அந்த நேரத்தில் லண்டனில் பாரிஸ்டர் பட்டத்துக்கு படிச்சுட்டு இருந்த கேடிகே தங்கமணின்றவர் அவரோட பதிவை என்ன சொல்லியிருக்காருனா, இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர், அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வெற்றியும், பொப்புளி அரசரை எதிர்த்து போட்டிட்ட விவி கிரி அவரோட வெற்றியுமே எதிர்பார்த்துருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் தான் அந்த தேர்தலில் வெற்றி பெறுவாங்கன்றத கருத்து கணிச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதை தொடர்ந்து 1946 நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலையும் இவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் 1952 1957 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற பாராளுமன்ற, சட்டமன்றனா நம்மளுடைய தமிழக அளவில், பாராளுமன்றம்னா இந்திய அளவில், அதாவது எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ அந்த தேர்தல்களில் போட்டியிட்டும் ரெண்டு தடவையும் என்ன பண்ணியிருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு. இது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து 1962 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இவருக்கு உடல்நல குறைவாக இருந்ததால் அவருடைய அந்த பிரச்சாரத்துக்கு, இப்போ தேர்தல் நடக்குதுன்னா வந்து தேர்தலில் அந்த கட்சி தலைவர்கள் எல்லாரும் போய் பிரச்சாரம் செய்வாங்க இல்லையா மக்கள்கிட்ட, எங்களோட கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து வெற்றியை கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க பாருங்கள். மக்கள்கிட்ட போய் தங்களுடைய கொள்கைகளை, அவங்களுடைய செய்திகளை வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி 1962 நடைபெற்ற தேர்தலில் இவரால் போய் கொள்கை அந்த அவங்களுடைய கட்சி சார்பாக தேர்தல் பரப்புரை செய்ய முடியல. அதுக்கு காரணம் அவருக்கு உடல்நல குறைவாக இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் போய் அந்த அவர் தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்யாமல் விட்டால் கூட, ஆனால் இவருடைய அந்த தேர்தலில் பெரு வெற்றியையும் பெற்றிருந்தார். பிரச்சாரம் செய்யாமலேயே 1962 நடைபெற்ற தேர்தலில் இவர் பெரு வெற்றியை பெற்றார். ஸோ இது வந்து அவர் வந்து தேர்தலில் பெற்ற வெற்றிகள், நினைவு வச்சுக்கோங்க. 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 1946 வெற்றி பெறாரு. 1952-57 நடைபெற்ற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்கள்லையும் இவர் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்ததாக 1962 இவர் பிரச்சாரத்துக்கு போகாமலேயே பெரும் வெற்றியும் பெற்றிருந்தார். அப்போ மக்கள் வந்து இவர் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருக்கிறாங்கன்றத நமக்கு தெரியப்படுத்துது. அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்ம பார்க்க போகிறது குற்றப்பரம்பரை சட்டம். முதல்ல குற்றப்பரம்பரை சட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம
குற்றப்பரம்பரை சட்டம்னா, அதாவது ஒரு காலத்தில் வந்து கல்வர்கள் இருந்தாங்க, அந்த அதாவது வியாபாரிகள் செல்வந்தர்களை குறிவைத்து அவங்க போகிறப்ப போகிற வழியில் வர வழியில் அவங்க கொண்டுட்டு போகிற செல்வத்தை கொள்ளையடிக்கிறத ஒரு பெரு நோக்கமாக வச்சுட்டு செஞ்சிட்ருந்தாங்க. அவங்கள தடை பண்ணுறதுக்காக அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள கட்டுப்படுத்த முடியாமல் இருந்ததுக்காக உடனடியாக அவங்கள இந்த குற்றப்பரம்பரை சட்டம்ன்றதை ஏற்படுத்தி அவங்கள வந்து அழித்தாங்க, சுட்டு கொன்று வீழ்த்தினாங்க. அந்த ஒரு சட்டத்தை பிற்காலத்தில் சாதாரணமாக நாட்டுக்காக போராடுற மக்கள் மேலேயும் திணிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சட்டத்தை அதனால் நீக்கணும் அப்படின்றதுக்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து போராடினார். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக, ஒடுக்குவதுன்னா அடக்கி வைக்கிறதுக்காக, மக்களை வந்து அடக்கி வைக்கிறதுக்காக என்ன பண்ண கொண்டு வரப்பட்டது தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டம். அதாவது பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்கு மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறாரு முத்துராமலிங்க தேவர். ஒருத்தர் வந்து பிறக்கும் போதே அவன் குற்றவாளி, அவன் குடும்பத்தில் இருக்கவன் குற்றவாளினா இவனும் குற்றவாளின்ற அந்த தடை சட்டத்தை, அந்த சட்டத்தை போட்டு மக்களை ரொம்ப துன்புறுத்திட்டு வந்தாங்க ஆங்கில அரசாங்கம். அதை நீக்கணும்னு பாடுபட்டவர் தான் யார்? முத்துராமலிங்க தேவர். ஆக்சுவலாக அந்த சட்டம் வந்து முதல்ல கொண்டு வரப்பட்டது திருடர்களை ஒடுக்குவதற்காக தான். ஆனால் வந்து பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, அதை சாதாரணமாக இருக்கிற மக்கள் மேலேயும் அதை திணிச்சாங்க. அதாவது சுதந்திரத்துக்காக போராடுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மேலெல்லாம் அந்த அவங்க குற்றம் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு தவறை சொல்லி அவங்க மேலே அந்த சட்டத்தை திணித்து தண்டனைக்குள்ளாக்குனாங்க. 1934 வந்து மே மாதம் 12-13 ஆகிய தேதிகளில் பார்த்திங்கன்னா கமுதி அப்படின்ற இடத்துல குற்றப்பரம்பரை சட்டம் அதை எதிர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, போராடியிருக்காங்க. 1934 மே மாதம் 12-13 தேதியில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து மாநாடு ஒன்று நடந்தது. அவரது தொடர் போராட்டத்தால் அதிலிருந்து தொடர்ச்சியாக 34 48 வரைக்கும் போராடி 1948 என்ன பண்ணியிருக்காரு, அந்த சட்டத்தை நீக்கப்படுற வரைக்கும் தொடர்ந்து போராடி வெற்றியும் பெற்றிருக்காரு. ஸோ இதுதான் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. அதாவது 1934 மே மாதம் 12-13 தேதிகளில் கமுதியில் வந்து குற்றப்பரம்பரை சட்ட மாநாடை நடத்தி அது தொடர்ச்சியாக அவர் அதை விடாமல் கைவிடாமல் போராடிட்டே இருந்து 1948 அந்த சட்டம் வந்து நீக்கப்பட்டது. இது வரைக்கும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்த பகுதியை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை இப்போ மீண்டும் நினைவு கூர்ந்துக்கோங்க. என்னென்ன பார்த்துருக்கோன்றது, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பேச்சாற்றல் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் எப்படி சிறந்த பேச்சில் வல்லவராக இருந்திருக்கிறாருன்றத காமராஜர் அவர்கள், அறிஞர் அண்ணா, ராஜாஜி போன்றோர் வந்து போற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நினைவுபடுத்திக்கோங்க. அடுத்ததாக பார்க்குறப்ப அவரோட தேர்தல் வெற்றிகள் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் எப்படி மக்கள் மனசில் நிலைத்திருந்து தேர்தலில் வெற்றி பெற்றாரு அப்படின்றதையும், இவரோட வெற்றியை மாணவர் சங்கம் எப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்கன்றதை பற்றி கே டி கே தங்கமணின்ற ஒரு பதிவு செய்த செய்தியையும் பார்த்தோம். அடுத்ததாக குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை நினைவு கூர்ந்துக்கோங்க. ஏற்கனவே படித்த வகுப்பு, அதாவது ஏற்கனவே நம்ம அவருடைய இளமை பருவம், அவரோட பல்துறையாற்றல், விடுதலை போராட்டத்தில் அவரோட பங்கு, நேதாஜி கூட அவருக்கு இருந்த தொடர்பு, இதை வந்து கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதையும் படிங்க, அதோட தொடர்ச்சியாக இதையும் சேர்த்து படிங்க. மீதி இருக்கிற செய்திகளை அடுத்த வகுப்பில் நம்ம பார்த்துடலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்கள். நன்றி.